தமிழ்நாடு அமைதி பூங்காவாக முழுமையாக இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அளித்த பதிலை பார்க்கலாம். பிரச்சனை கெட்டுவிட்டது என்று அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், அவர் சொல்லுவதைப் போல பெரிய வன்முறை வெறியாட்டம் இங்கே நடக்கவில்லை, சட்டம் ஒழுங்கு பதற்றம் ஏற்படவில்லை. ஆனால் அதற்காக முழுமையாக இங்கே ஒரு அமைதி பூங்காவாக இது நிலவுகிறது என்றும் சொல்ல முடியாது. ஆங்காங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் நுழைய முடியாத சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கின்றன. இது நீண்ட காலமாக சமூகத்தில் நிலவுகிற போக்குகள்தான். ஆகவே இத்தகைய போக்குகளும் இருக்கின்றன என்பதை தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வருக்கு சுட்டிக்காட்டுவதற்காக அதை நான் குறிப்பிட்டேன். புகார்களை மேலிடத்துக்கு சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். எந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இதை அமைதி பூங்காவாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு பல மடங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சரியான போக்கை கடைபிடிக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலெல்லாம் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலே முழு அக்கறையோடு எங்கள் முதலமைச்சர் செயல்படுகிறார். உரிய நடவடிக்கைகளை எங்கு பிரச்சனை வந்தாலும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறார். குறிப்பாக தலித்துக்கு எதிரான பிரச்சனைகள் வரும்பொழுது அதை காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும். மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தாரு, அந்த செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் பதிவிட்டிருந்தார். அதற்கு திமுகவினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, நீங்க புகார் கொடுத்தா மேலிடத்தில் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அப்படி ஒன்றும் கிடையாது, சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது, உடனடியாக நாங்கள் புகார்களை வாங்கி உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், எங்கேயும் இப்படிப்பட்ட தலித் மீதோ மற்றவர்கள் மீதோ பிரச்சனை இல்லாதபடி நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்ல ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி இருக்கிறார். தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் பாதிக்கப்படல என்று அவரால் சொல்லவே முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரைக்கும் தீர்வு கிடைத்ததா என்று சொன்னால் ஒரு தீர்வும் கிடையாது. நீங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் போய் மனு கொடுத்தால் உடனடியாக உங்கள் புகாரை பெற்றுக்கொண்டு தீர்வு கொடுக்கிறார்கள், உங்க பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வருவார்கள், பிரச்சனை சால்வ் பண்றாங்கன்னு சொன்னது எல்லாமே பொய், 1% கூட கிடையாது. ஏனென்றால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் அநேக பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல போராட்டங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகம் வரைக்கும் வந்து ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் பார்த்து ஒரு சபையை நடத்த முடியாதபடி சொந்த நிலத்தில் கூட வாழவே கூடாது என்று பிரச்சனை செய்யக்கூடிய இந்து முன்னணிக்கு மாவட்ட ஆட்சியர் முதல் காவல்துறை வரை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டத்தில், திருப்பூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இப்படிதான் அநேகர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் இந்த அரசு ஒரே ஒரு பிரச்சனை கூட முடிவு கொண்டவரல, பிரச்சனையை முடிக்கல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் செய்தி தொடர்பாளர் சொல்வது ஏற்க முடியாதது, அது மறுக்க ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவர் சொல்வது முழுக்க முழுக்க பொய். நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆமா நாங்கள் தீர்வு கொடுத்தோம் என்று எங்க ஒரு சான்றுகளை கொடுங்க, நான் காட்டட்டுமா? பல சான்றுகள் இருக்கு. 100+ சிறுபான்மை மக்கள், திருச்சபைகள், இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, சொந்த நிலத்தில் வாழ முடியாத அவலநிலை காணப்படுகிறது. மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு மதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு கொடுமைகள் நடக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் வாழ முடியல, தலித் மக்கள் இன்னைக்கு வாழ முடியல, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ முடியல, பழங்குடியினர் வாழ முடியல, இன்னைக்கு அப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது. ஐயா அவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சான்றுகள் வேணா நான் தருகிறேன். சொந்த நிலத்திலே வாழ முடியாதபடி இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் அவதிப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள். இந்த கண்ணீருக்கு காரணம் இந்த மதசார்பற்ற அரசு தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். அண்ணன் சொல்வது 100% உண்மை. இது தொடர்பாக அவர் போராட்டங்களோ முன்னெடுத்தால் நிச்சயமாக கிறிஸ்தவனுக்கும் கூட நிற்கும் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் கூட இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.